ஏப்ரல் 14ஆம் தேதி தமிழ் புத்தாண்டை முன்னிட்டு திரையரங்குகளில் நிறைய திரைப்படங்கள் வெளியிடப்பட இருக்கிறது. அதனுடைய பட்டியல் தற்போது வெளிவந்திருக்கிறது. முதலாவதாக லாரன்ஸ் நடிப்பில் வெளிவர உள்ள திரைப்படம் ருத்ரன். இத்திரைப்படத்தை டைரக்டர் கதிரேசன் இயக்கியிருக்கிறார். இத்திரைப்படத்தில் ராகவா லாரன்ஸ், பிரியா பவானி சங்கர், பூர்ணிமா பாக்யராஜ், காளி வெங்கட், நாசர், சச்சு, சரத்குமார் மேலும் பலர் நடித்துள்ளனர். இத்திரைப்படத்திற்கு ஜி வி பிரகாஷ்குமார் மற்றும் தருண்குமார் இசையமைத்துள்ளனர். அடுத்ததாக சமந்தா நடிப்பில் வெளியாக உள்ள திரைப்படம் சாகுந்தலம். இத்திரைப்படத்தை இயக்குனர் குணசேகர் இயக்கியுள்ளார். இசையமைப்பாளர் மணிஷர்மா இசையமைத்துள்ளார். இத்திரைப்படத்தில் சமந்தா, தேவ் மோகன், பிரகாஷ்ராஜ், அதிதி பாலன், கௌதமி மேலும் பலர் நடித்துள்ளனர். அடுத்ததாக நடிகர் விஜய் ஆண்டனி நடிப்பில் வெளிவர உள்ள திரைப்படம் தமிழரசன். இத்திரைப்படத்தை டைரக்டர் பாபு யோகேஸ்வரன் இயக்கியிருக்கிறார். இத்திரைப்படத்திற்கு இசையமைப்பாளர் இளையராஜா இசையமைத்துள்ளார். இத்திரைப்படத்தில் விஜய் ஆண்டனி, ரம்யா நம்பீசன், பாண்டியராஜன், சோனு சூட், சங்கீதா, யோகி பாபு, சாயா சிங், முனிஷ்காந்த், ஜாங்கிரி மதுமிதா, கஸ்தூரி, ரோபோ சங்கர், ராதாரவி, சத்யராஜ், மகத், சுரேஷ் கோபி மேலும் பலர் நடித்துள்ளனர். அடுத்ததாக நடிகர் அருள்நிதி நடிப்பில் வெளிவர உள்ள திரைப்படம் திருவின் குரல். இத்திரைப்படத்தை இயக்குனர் ஹரீஷ் பிரபு இயக்கியுள்ளார். இப்படத்தில் அருள்நிதி, பாரதி ராஜா, ஆத்மிகா என பலரும் நடித்துள்ளனர். முன்னணி தயாரிப்பு நிறுவனமான லைகா புரொடக்ஷன்ஸ் நிறுவனத்தின் சார்பில் தயாரிப்பாளர் சுபாஸ்கரன் இப்படத்தை தயாரித்துள்ளார். இப்படத்திற்கு சாம்சிஎஸ் இசையமைத்துள்ளார். இப்படத்தில் அருள்நிதி காது கேளாத மற்றும் ஊமையாக நடித்திருக்கிறார். இவருக்கு பாரதி ராஜா தந்தையாக நடித்திருக்கிறார். அடுத்ததாக நடிகை ஐஸ்வர்யா ராஜேஷ் நடிப்பில் வெளிவர உள்ள திரைப்படம் சொப்பன சுந்தரி. இத்திரைப்படத்தை இயக்குனர் எஸ் ஜி சார்லஸ் இயக்கியுள்ளார். இத்திரைப்படத்தில் ஐஸ்வர்யா ராஜேஷ் மற்றும் லக்ஷ்மி பிரியா சந்திரமௌலி, தீபா, கருணாகரன், ரெடின் கிங்ஸ்லி மேலும் பலர் நடித்துள்ளனர். அஜ்மல் தக்ஷின் இப்படத்திற்கு இசையமைத்துள்ளார். அடுத்ததாக நடிகர் யோகி பாபு நடிப்பில் வெளிவர உள்ள திரைப்படம் யானை முகத்தான். இத்திரைப்படத்தை இயக்குனர் ரெஜிஸ்மிதிலா இயக்கியுள்ளார். இதில் யோகி பாபு, ரமேஷ் திலக், ஊர்வசி, ஹரீஷ் பேரடி என பலரும் நடித்திருக்கின்றனர். இப்படத்திற்கு பரத் சங்கர் இசையமைத்துள்ளார். இதில் ரமேஷ் திலக் ஆட்டோ டிரைவராகவும் விநாயக பக்தராகவும் நடிக்க யோகி பாபு விநாயக பெருமானாக நடித்திருக்கிறார். அடுத்ததாக மாஸ்டர் மகேந்திரன் நடிப்பில் வெளிவர உள்ள திரைப்படம் ரிபப்ரி. இப்படத்தை இயக்குனர் அருண் கார்த்தி இயக்கியுள்ளார். இப்படத்தில் மாஸ்டர் மகேந்திரன், காவ்யா என பல பிரபலங்கள் நடித்திருக்கின்றனர். இப்படத்தின் இசையமைப்பாளர் திவாகர தியாகராஜன். அடுத்ததாக புதுமுகங்கள் நடித்த திரைப்படம் இரண்டில் ஒன்று பார்த்துவிடு. இப்படத்தை சந்தன பார்த்திபன் இயக்கியுள்ளார். இந்த படமும் ஏப்ரல் 14ஆம் தேதி திரைக்கு வருகிறது. பொன்னியின் செல்வன் இரண்டாவது பாகம் ஏப்ரல் 28ஆம் தேதி ரிலீஸாக உள்ளதால் அப்போது திரையரங்குகள் கிடைக்காது என்ற காரணத்திற்காக அனைத்து படங்களும் ஏப்ரல் 14ஆம் தேதி ரிலீஸ் ஆவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சாதாரணமாக ஏதாவது ஒரு பண்டிகை நாள் என்றால் மக்கள் மகிழ்வதற்கு திரையரங்குகளை தேர்வு செய்வார்கள். அந்த வகையில் தற்போது வெளியிடப்பட இருக்கும் திரைப்படங்கள் எல்லாம் குடும்பங்கள் கொண்டாடப்படும் என எதிர்பார்க்கப்பட்டு வருகிறது.